அமெரிக்காவே உழுக்குன ஒரு மிகப்பெரிய சம்பவங்க ஒரு சீரியல் கிளர் கிட்டத்தட்ட பதினேழு பேருக்கு மேலே கொள்கிறாங்க முப்பது பேருக்கு மேலே பலாத்காரம் பண்ணுறாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கடைசி கட்டமாக போலீஸ்ட்ட மாட்டுறாங்க கோர்ட்டில் கொண்டு நிறுத்துனா அவங்க வந்து நானூற்றி ஒரு வருஷம் இல்லாமல் சிறிது நினைப்பா அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க இவங்களை ஜெயிலில் எல்லாம் தூக்கிப்பட்டுறாங்க ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பெண்கள்லாம் அனுபவித்த கொடுமை எல்லாம் கேட்டிங்கன்னா இந்த தினையெல்லாம் பத்தாதுப்பா இன்னும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க நானே ஒரு ஒன்று படம் படருக்கு பார்த்து பார்த்துருப்பீங்க தனுஷ் நடித்தது அதில் வந்து தனுஷ் வந்து அந்த அம்பு வச்சு கொள்ளுவாருங்க அதே மாதிரியே வந்து கடைசியாக வந்து இந்த பெண்கள் எல்லாம் கொள்வது இவர் அப்படி தான் கொண்டுருப்பார் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இவனா மனுஷ ஜன்மையே சரி மனுஷ ஜன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க சரி வாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போத்தொம்போதுக்கு போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுல ராபர்ட் ஹான்சன் அப்படின்னு குழந்தை பிறகு பிறக்கும் போதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது அந்த ராபர்ட் ஹேசனோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க அந்த தான் வந்து அதில் வர வருமானத்தை வச்சு தான் ராபர்ட் ஹேன்சனை வளர்க்கணும் இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்கு வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ராபர்ட் ஹான்சனும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க இப்படி வளர வளர பார்த்துட்டிங்கன்னா இந்த ராபர்ட் ஹான்சனையும் வந்து அந்த பேக்கரி தொழில் வந்து ஈடுபட வைக்கிறது அந்த அங்கே என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே பண்ணணும் இதனால் வந்து இந்த ராபர்ட் ஹேன்சனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கரி போகிறது ஸ்கூல் போகிறது இது மாதிரியே போயிட்டுருக்கான் இப்படி போயிட்டு இருந்தாலும் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து முகத்தில எல்லாம் பருவம் அதிகமா இருக்கு இப்படி இருந்தவனும் வந்து அங்க ஸ்கூல்ல வந்து கிண்டல் அடிக்கிறாங்க இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு வீட்டில் வந்து அவங்க அப்பாவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டுருக்கு போயிட்டு இருக்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பெண்கள்லாம் வந்து அவங்கள மதிக்கிறதும் கிடையாது இந்த ராபர்ட் ஆன்சனுக்கு பிடிச்ச பெண்களும் பேசுறதும் கிடையாது அவாய்ட் பண்ணுறது இது மாதிரி இருந்தாலும் வந்து ராபர்ட் ஆன்சனுக்கு என்ன பண்ணுறது நேரத்தில் பெண்கள் மேலே அப்பவே வெறுப்பு வருது இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இவர் வந்து பேக்கரியிலே வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கு வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி வருஷங்கள் ஓட விட இவர் வந்து வில்வித்த இது மாதிரி வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் வேட்டையாடுறது இது மாதிரி அதில் வந்து பிராக்டிஸ் பயங்கரமாக வெல்வத்தையில எல்லாம் இப்படி நாட்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அதுலேயே வந்து கை திறந்தே போயிடுறாரு கை திறந்துடுறாருங்க இப்படி நாட்கள் வருஷங்களாகுது ஆகுது வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி பதினெட்டு வயசாகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்க உள்ள ஆர்மியில வந்து போய் சேர்றாரு இப்படி ஆர்மியில சேர்ந்து ஒரு வருஷம் இருக்காருங்க ஆர்மியில சேர்ந்து ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர்றாரு அதுக்கப்புறம் வெளில அப்புறம் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உதவி பயிற்சியாளராக இருக்கார் அங்கே வந்து உதவி பயிற்று எத்தனை வயசில் பார்த்தீங்கன்னா இருபது பத்தொன்பது வயசு ஆகும் உதவி பயிற்சியாளராக இருக்கார் அப்படி அங்கே இருக்கும்போது போது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அப்படி பெண் பார்க்கும்போது சரி ஓகே அவங்க கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அதே வருஷத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராபர்ட் ஹான்சன் வந்து அப்போ இருபது வயசு இருபத்தோரு வயசு தான் அப்போ வந்து இவர் படிச்ச ஸ்கூலில் வந்து ஒரு பஸ் இருக்குங்க அந்த பஸ்ஸை பார்க்குறாரு நம்ம வந்து இந்த ஸ்கூல்ல வந்து பெரிய ஆளாக முடியல இந்த ஸ்கூல்ல தான் என்னை வந்து ஒரு மாதிரி ஆகுனது அதாவது ஸ்கூலில் வந்து பெரிய ஆள் ஆக முடியல அப்படிங்கிற கோவத்தில் அந்த பஸ்ஸை எரிச்சுட்டுறாரு இப்படி பஸ்ஸை எரிச்சுட்டுன்னு வந்து இது எல்லாமே தெரிய வந்துருது ராபர்ட் ஹான்சன் தான் பண்ணாங்க அப்படின்னு அதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அழை தூக்கிட்டு விட்டு போய் ஜெயிலில் தூக்கி போடுறாரு வராங்க இங்கே வந்து கல்யாணம் வர அப்போ தானே புதுசாக ஆணுச்சு இருபத்தொரு வயசில் அப்போ தான் இருபது இருபத்தொரு வயசில் கல்யாணம் ஆணுச்சு அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் வந்து பஸ் எல்லாம் கொடுத்துறான் இவனோட என்ன வாழ்கிறது அப்படின்னு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் வந்துடுது அப்போ வந்து இந்த ராபர்ட் கேன்சன் வந்து சின்ன பிள்ளை தான் இப்படி நாட்கள் போகுது அப்புறம் ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதாவது திருட்டு அந்த வேலை தான் பார்க்குறாரு திருடுறது அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறது சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஆகுது சின்ன சின்னதாக திருடுறது ஜெயிலுக்கு போகிறது இப்படி தான் போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து சரி ஓகே இனிமோ குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு குழந்தை பற்றிடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு குழந்தை பற்றிடுறாரு ரெண்டு குழந்தை பற்றிடுறதுக்கப்புறம் இவர் வந்து பேக்கரில் போய் உட்காந்துட்டு இவர் வந்து வேலையை பார்க்குறாரு இப்படி குடும்பம் குட்டின்னு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு இனிமான் தாதா எல்லாத்தையும் விட்டுட்டு குட்டி அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இப்படி போயிட்டே இருக்க நாட்கள்லாம் இப்படி போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெண்கள் காணாமல் போகிறாங்க குறிப்பாக டான்சரு ப்ராஸ்ட்ரீட்டு என்னடா அப்படிலாம் காணாம போகிறாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியவே இல்லை அதில் சில பேர் இறந்து போகிறாங்க இப்படி இறந்து போனதுக்கப்புறம் போலீஸ் யோசிட்டு இருக்காங்க யார் தான் இவங்களெல்லாம் எல்லாம் கொண்டது ஆனால் டான்ஸர் ப்ராஸ்ட்ரீட்டு இவங்க தானே அதிகம் இருக்காங்க இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியவே இல்லை கிடைக்கிற குழுவை வச்சு அவங்க வந்து கேஸை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க இப்படியே வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி வருஷங்கள் ஓட பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு ரோட்டில் வந்து கார் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு வந்து கைவிலங்கோட வந்து அரைநர்வான ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க வந்த சும்மா லேசாக கார் மேலே விழுவுறாங்க அதுக்கப்புறம் காரில் வந்து உள்ளே ஏறி உட்காந்துட்றாங்க இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே இந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை போல யாரை கடத்தி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு இவரும் காரை வேக வேகமாக எடுத்து ஒரு விடுதியில் கொண்டு விட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து அங்கே விடுதலை நிப்பாட்டினோடனே அந்த கார் கதவை திறந்துட்டு போய் அந்த விடுதலை வந்து இது மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி எங்கள் காதலனுக்கு ஃபோன் அடிக்கணும் இந்த மோட்டலில் இருக்காங்க அந்த மோட்டல் நம்பரே சொல்கிறாங்க அடிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அந்த விடுதியில் உள்ளவங்க வந்து அதெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்ட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டுறாங்க ஏன்னா கையில் கைவிலங்கு விலங்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க போலீஸுக்கு ஃபோன் அடிச்சோம்னா போலீஸ் வந்து அங்கே வந்துகிட்டே இருக்கு போலீஸ் வந்து அந்த விடுதியில் கேட்குறாங்க சரி இங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களேன் இந்த பொண்ணு எங்கே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஒரு மோட்டல் பேர் சொன்னாங்க அந்த மோட்டலுக்கு தான் போயிருக்கணும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு அந்த மோட்டல் பேர் சொன்னாங்க போலீஸும் அவசர அவசரமாக அந்த மோட்டலுக்கு போகிறாங்க மோட்டலில் போய் அங்கே நூற்றி பத்து அரைனில் போய் பார்க்குறாங்க இந்த பொண்ணு வந்து பயந்து போய் அங்கே உட்காந்துருக்காங்க உடனே வந்து அங்கே ட்ரெஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போய் இது மாதிரி விசாரிக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் எதுக்கு கைவிடம் கூட வந்தீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு யார் என்ன பண்ணால் அப்படி பயந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரு பதினேழு வயசாகுது நான் ஒரு ப்ராஸ்ட் நான் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துச்சு அதுலேருந்து ஒரு மனுஷன் இறங்கி இது மாதிரி ஓரளவு சிக்ஸுக்கு வந்து இரநூறு டாலர் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த காசை வாங்கிட்டு காரில் ஏறினேன் ஏறின உடனே கையில் கைவிலங்க போட்டு விட்றாங்க நான் கற்றுனா துப்பாக்கி வச்சு என்னை கொன்னுடுவோன்னு மிரட்டினாங்க அதனால் வந்து நான் கத்தாமல் இருந்தேன் ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் அடுத்த இதில் கொண்டு போட்டுவிட்டு க கையெல்லாம் போட்டு கட்டி போட்டுட்டு சித்திரவதை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பாலியல் பலத்துக்கள் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் தூணில் கொண்ட சங்கிலியை போட்டு மறுபடியும் கட்டி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே படு தூங்கினாங்க தூங்கிட்டு எந்திரிச்சு மறுபடியும் சங்கிலாம் அவுத்துவிட்டு காரில் கொண்டாந்து காரில் ஏற சொன்னாங்க காரில் ஏறினதுக்கப்புறம் ஏரோப்ளைன் நடக்கு ஏரோப்ளைன் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அந்த ஏரோப்ளைன் வந்து அவங்க ஓட்டுவோன்னு என்னட்ட சொன்னாங்க ஒரு தனி அரைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னட்ட சொன்னாங்க சரி ஓகே தப்பிச்சா தப்பிச்சாதான் சரியான டைம் இனிமேல் தப்பிக்கிறானா நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு தெரிஞ்சுது அதனால அந்த இடத்துலேருந்து எப்படியோ அவங்க ஏரோப்ளைனில் வேலை பார்த்துருக்கும்போது தப்பிச்சுட்டேன் அப்படி தப்பிக்கும் போது அவங்க பார்த்துட்டாங்க என்னை துரத்துனாங்க அப்படி துரத்தும் போது நான் வந்து ஒரு காரில் போய் ஏறி டக்குன்னு இந்த விடுதிக்கு வந்துட்டேன் இது வந்து உங்களுக்கு செய்தி வந்து நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்னு வந்து போலீஸே மறண்டு போயிட்டாங்க என்னம்மா சொல்கிற இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் வாங்க அந்த ஏரோப்ளேன் இருந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க போலீஸும் உடனே செய்வோம் ஓகே வாங்க போவோம் அப்படின்னு போலீஸும் வண்டியில் ஏறி போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளைன் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து வாட்ச்மேனாக இருக்க ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த ராபர்ட் ஹான்சன் அப்படி ஒரு ஆளோட விமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த அங்கே காரோட காரோட நம்பர் இருந்தால் அவங்க வாட்ச்மேனுக்கு தெரியுது அந்த நம்பரை சொல்கிறாங்க அந்த நம்பரை வச்சு ராபர்ட் ஹான்சனோட அட்ரஸ் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் மட்டும் ராபர்ட் ஹான்சன் அட்ரஸுக்கு போகிறாங்க அங்கே போய் கதவை தட்டுறாங்க ராபர்ட் ஹேன்சன் கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே போலீஸ் சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை அடைச்சி சித்திரவதை பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து அவர் வந்து நாளில் அதெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிண்டி பால்சன் அப்படின்னு அந்த பொண்ணோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ராபர்ட் கன்சன் சொல்கிறாங்க இதுமாரி அந்த பொண்ணு வந்து என்னை மிரட்டணி பணம் வேணும் அப்படின்னு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து உங்கள்ட்ட ட்ராமா பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ராபர்ட் கன்சன் சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து புரியவே இல்லை சரி ஓகே நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு அந்த ராபர்ட் கான்சன் வந்து பெர்மிஷன் வாங்குறாங்க சரி நீங்கள் வந்து உள்ள வந்து பார்த்தங்க அப்படின்னு அவர் நார்மலாக தான் அந்த ராபர்ட் யேஷன் சொல்கிறார் போலீஸுக்கு வந்து அப்பயே சந்தேகம்லாம் போகுது உள்ளே போய் பார்த்தா எதுவும் சந்தேகப்படுற மாதிரி உள்ளே தெரியவே இல்லை அப்படி தெரியலை அப்படின்னோன்னா அவங்க வந்து ராபர்ட் அனுசன் வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடலாங்க இப்படி வந்து போலீஸுக்கு புரியல ஒரு வேளை அந்த பொண்ணு தான் போய் சொல்லுது போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை வந்து ஃப்ரீயாக விடுறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போதே போலீஸ் யோசிக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் நிறைய ப்ராஸ்ட் விட்டு டான்ஸர் தான் காணாமல் போயிருக்காங்க இதில் வந்து சில பேரோட உடல் கிடச்சிருக்கு சில பேர் என்ன ஆனாங்க இறந்து தான் போயிட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கம்போது இருக்காங்க அப்படி யோசிக்கும் போதே ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் தோணுது இந்த சிண்டிபால் ஒரு ப்ராஸ்ட்ரியூட் தானே இவங்களை வந்து கடத்தினது வந்து ராபர்ட் கேன்சனா தெரியல இருந்தாலும் அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது வந்து நம்ம ஒருவேளை இந்த வந்து அவங்க தான் கடத்திருந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் கடந்த பத்து வருஷத்தில் வந்து டான்ஸ் எல்லாம் இந்த ராபர்ட் கூட இருக்கலாம் எதுக்கும் வந்து ராபர்ட் கேன்சனை வந்து சுற்றி வந்து கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெஃபேல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க ஜான் டக்லஸ் அப்படிங்கிற ஆள் அவர் வந்து கேஸ் கட்ட பார்த்தாலே இது வந்து சொல்லிடுவார் ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார் இவங்க இப்படி தான் பாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலையே வந்து அனுப்பி விட்டுறாங்க ஜாண்டா க்ளஸில் வந்து ப்ரொஃபைலை ரெடி பண்ண சொல்லி அவரு வந்து ரொம்ப நாள் வந்து அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணி போலீஸை அனுப்பி விடுவாரு வந்து அந்த ப்ரொஃபைல் என்ன தான் ஜாண்டாக க்ளஸ் அனுப்பிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படித்து பார்க்குறாங்க அப்படி படித்து பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் குறைந்த செய்ய மரியாதை கொண்டு வராருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிறந்த வேட்டக்காரராக இருப்பார் அதையும் தாண்டி கொன்று விட்டு வந்து அந்த நகையெல்லாம் வீட்டில் எடுத்து வச்சுருப்பாரு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து ரெடி பண்ணி ஜான்டா க்ளாஸ் கொடுத்துருக்காரு இதை படித்து பார்த்தோன்னே இது வந்து ஓரளவுக்கு அந்த ராபர்ட் யான்சனோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு புரியுது இப்படி புரிஞ்சோன்னே அந்த ஜாண்டக் குளர்ஸ் கொடுத்த ப்ரொஃபைலையும் சிண்டிபால்சன் வந்து சொன்னாங்கல்ல மாதிரி அவங்க தான் வந்து என்ன இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அதை வச்சு வந்து வாரண்ட் வாங்கிடுறாங்க உடனே வந்து ராபர்ட் ஏன்சன் வீட்டுக்கு போகிறாங்க போய் இது மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி எங்கள்கிட்ட வாரண்ட் இருக்குது உங்கள் வீட்டை ஃபுல்லாக நாங்கள் அலசி ஆராயணும் பை இன்ஜிஸ் அங்கே சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ராபர்ட் யான்சன் வந்து ஒத்துக்கிறாங்க அங்கே உள்ளே போய் வந்து என்ன போலீஸ் சேராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது நகை இருக்கா இல்லாட்டி வந்து ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி துப்பாக்கி எல்லாம் இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணுறாங்க அங்கே போய் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க முதல்ல எது கிடைக்கல எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு தலைவாணிக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன மேப்பில் முப்பத்தேழு எக்ஸ் மார்க் போட்ட ஒரு சின்ன மேப் கிடைக்குது அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல மறைவாக வந்து துப்பாக்கி எல்லாம் இருக்குது அதையும் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நகையெல்லாம் இருக்குது நிறைய பெண்களோட நகையெல்லாம் இருக்குது அப்போ போலீஸுக்கு புரியுது அந்த ஜான்டா கிளஸ் கொடுத்த ப்ரொஃபைல் மாதிரியே இவர் பண்ணி வச்சிருக்காரு இவர் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு புரிஞ்சு இது மாதிரி ராபர்ட் கன்சனாக கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு மாதிரி ராபர்ட் நான்சனை கேட்குறாங்க இது மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஸ்ட்ராங்கான ஆதாரம்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் நான்சனில் சொல்கிறாங்க ராபர்ட் கன்சன் வந்து முதல்ல மறுக்கிறாங்க நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இப்படி சொன்னால் வந்து போலீஸ் வந்து உட்ற மாதிரியே தெரியல இப்படி போயிட்டே இருக்கிற நேரங்கள் அப்படி போயிட்டு இருக்க இருக்க அந்த ராபர்ட் கன்சன் வந்து நான் பண்ணல பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து என்ன திரும்புவாங்க சொல்கிறாங்க இது மாதிரி அந்த பொண்ணுங்க அதான்ப்பா இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு இதை வச்சு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தான்ப்பா கொலை பண்ணாரு அப்படின்னு ஆனால் போலீஸ்ட் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா வேறு நாலு பாடி தான் இதை தான் நீங்கள் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ராபர்ட் கன்சனுக்கு கடைசி கட்டத்தில் அந்த நாலு பேரை நான் தான்ப்பா கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி நாலு பேரை கொலை பண்ணதுக்காக கேஸும் பதிவு பண்ணுறாங்க இப்படி பதிவு பண்ணதுக்கப்புறம் ராபர்ட் கன்சன் வந்து ஒரு ஆஃபர் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த நாலு பேரை கொண்டதுக்கு மட்டும் என் மேலே கேஸ் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் ஏகப்பட்ட உண்மைகிறவங்கள்ட சொல்லுவேன் அப்படின்னு அந்த டீலுக்கு வந்து போலீஸ் ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பெண்களை இறந்து போயிருக்கலாம் அது யார் யாருனாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து அந்த ரெயிலுக்கு ஒத்துக்கிறாங்க இப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ராபர்ட் கன்சன் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பதினேழு இடங்களில் நான் வந்து பதினேழு பெண்களை பார்த்துருக்கேன் எல்லாரையும் நான் கொண்டுட்டேன் நான் எப்படி கொண்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது மாதிரி காரில் போய் நிறுத்துவேன் அப்படி அவங்க எல்லோரும் காரில் ஏறினதுக்கப்புறம் நான் கையை விலங்கு போட்டு விட்ருவேன் போட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி அதுக்கப்புறம் விமானத்தில் கூட்டிட்டு ஒரு தீவுக்கு போவேன் அந்த தீவில் வந்து அங்கே கொண்ட இறக்கி விட்டுட்டு இதுமாதிரி கண்ணை போ கட்டி போட்டுருவேன் கண்ணை கட்டி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் தப்பிச்சுங்க முடிஞ்சா தப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட வந்து சின்ன காடு மாதிரி இருக்கும் சின்ன தீவு மாதிரி இருக்கும் அதை தாண்டி போக முடியாது ஏன்னா தாண்டி ஃபுல்லாக வந்து தண்ணி தான் ஒன்றும் படகுல போகணும் இல்லாட்டி விமானத்தில் போகணும் நான் வந்து அங்கே கண்ணை கட்டி இறக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து துப்பாக்கி அப்புறம் கத்தி இதெல்லாம் வச்சுக்குவேன் ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கண்ணை கட்டினதுனால கையில் வந்து கைவிலங்கு இருக்கும் இது மாதிரி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன் தேடி வந்து அவங்கள கொள்றது ட்ரை பண்ணுவேன் அவங்க எங்கேயாவது ஒழிஞ்சிருந்தாலும் கிட்டத்தட்ட சில நாள்கள் கூட கழித்து அவங்கள நான் வந்து கண்டுபிடிச்சி கொண்டுடுவேன் நான் வந்து பேசிக்காக அங்கே வந்து வேட்டையாடுவேன் அந்த தீவில் கொண்டா இறக்கி விட்டு கண்ணை கட்டு விட்டுட்டு நான் வேட்டையாடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ராபர்ட் கன்சன் சொல்கிறாங்க இப்படியே நான் பதினேழு பேரை அந்த தீவில் கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை சொன்னதுக்கப்புறம் போலீஸ் மறண்டு போகிறாங்க என்னடா அப்படி சொல்கிற இப்படி வந்து நீலாம் மனுஷனாக அப்படின்னு கேட்காத குறைக்கு வந்து போலீஸ் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராபர்ட் நன்சன் பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணெல்லாம் பொண்ணு பாடியை புதைச்சி வச்சிருப்பாங்களே இடம் கிட்டத்தட்ட பதினேழு இடத்துக்கு வந்து போலீஸை கூட்டு போகிறாங்க இது மாதிரி நான் இங்கே தான் போதே புதச்சேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க போலீஸ் தோண்டி தோண்டி பார்க்குறாங்க பதினேழு இடத்துல பன்னெண்டு இடத்துல பாடி இருக்குது அந்த பன்னெண்டு பேரு தான் யார் எந்த எந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா அப்பாட்டை அந்த பாடியை ஒப்படைச்சிட்றாங்க ஆனால் மிச்சம் அஞ்சு பேரடது வந்து யாரு அப்படிங்கிறது கூட போலீஸ்னால் கண்டே பிடிக்க முடியல போலீஸ் வந்து அந்த ராபர்ட் யன்சன் கேட்குறாங்க ராபர்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே தான் புதைச்சேன் அந்த பாடி எங்கே போனிச்சு தெரில அப்படின்ற மாதிரி ராபர்ட் யான்சன் சொல்லிடுறாங்க ஆனால் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் வந்து போ கடைசி வர புரியவே இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தலகாணி காட்டிலேருந்து ஒரு எக்ஸ் மார்க் போட்ட ஒரு மேப்பு சின்ன மேப் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு எக்ஸ்மார்க் மார்க் இருந்துச்சு இந்த பாடியெல்லாம் தோண்டி எடுத்தாங்கல்ல அந்த பாடி தோணுன இடத்துக்கும் அந்த எக்ஸ்மார்க் மார்க் போட்டதுக்கும் சம்மந்தம் இருக்குது அதாவது கொண்டுட்டு புதைச்ச இடத்த வந்து இங்கே மேப்பில் எக்ஸ்மார்க் போட்டு வந்து ராபர்ட் கன்சன் வச்சிருந்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு இடத்துல எக்ஸ்மார்க் மார்க் இருக்குது அப்படின்னா எத்தனை பேரை கொண்டு வந்துருக்கணும் முப்பத்தேழு பேர் தானே ராபர்ட் கன்சன் கொண்டு வந்துருக்கணும் ஆனால் ராபர்ட் கன்சன் ஒத்துக்கிறது வெறும் பதினேழு பேரை மட்டும் தான் ஆனால் கொண்ணா அப்படிங்கிறது அப்படின்னா இந்த முப்பத்தேழு எக்ஸ் மார்க் போலீஸுக்கு புரியவே இல்லை ராபர்ட் கன்சன்ட்ட கேட்டாலும் அதையும் வந்து அவர் சொல்லவே இல்லை போலீஸுக்கு புரியாமையே அந்த மேப் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுது இருந்தாலும் போலீஸ் வந்து ல் போட்டுதானே இந்த தகவல் எல்லாம் வாங்கினாங்க அதாவது நான் நாலு கேஸுக்கு மட்டும்தான் நான் நாலு பேர் கொலை பண்ணதுக்கு மட்டும்தான் கேஸ் போடுவேன் மிச்ச பேர் கொண்டதுக்கெல்லாம் நான் கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே டீல் போட்டு தானே அந்த பதிவு பண்ணாங்க அதனால அந்த நாலு பேர் கொலை பண்ணதுக்காக மட்டும் கோர்ட்டில் கொண்டு நிறுத்தலாங்க கோர்ட்டில் என்ன மாதிரி என்ன திருப்பி கொடுக்குறாங்க இது மாதிரி நானூற்றி நானூத்தறுபத்தொரு வருஷம் பார்த்துறது என்னன்னா பரவலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துறாங்க ஜெயிலில் தூக்கி போகிறாங்க வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி தசாப்தங்கள் ஓட ஓட பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வயசாகி எழுபத்தஞ்சு வயசில் இறந்து போகிறாங்க ஆனால் அவங்க இறந்து போனாலும் அவங்க வந்து முப்பத்தேழு பேரை கொண்டாங்களா இல்லாட்டி பதினேழு பேரை மட்டும்தான் கொண்டாங்களா அப்படிங்கிற உண்மை அவங்களோடய சேர்ந்து இறந்து போயிட்டு ஆனா அவங்க பதினேழு பேரை கொண்டாங்கங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆனா இன்னும் நிறைய பேரை கொண்டு இருக்கலாம் அப்படிங்குறதா போலீஸோட போலீஸ் போலீஸுக்கு தோன்ற ஒரு விஷயம் ஆனால் இவங்க இத்தனை பேர் கொண்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்களாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில பேர் வந்து இது மாதிரி வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறது நான் வந்து போலீஸ்டெல்லாம் சொல்ல மாட்டேன் போலீஸுக்கு நான் போவே மாட்டேன் இது மாதிரி வந்து ராபர்ட் கன்சனை நம்ப வச்சு தப்பிச்சிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் வந்து போலீஸில் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லியே ராபர்ட் கன்சன்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க இது மாதிரி ஹடம் பிடிச்சவங்க தான் கிட்டத்தட்ட பதினேழு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியுது இது வந்து ராபர்ட் கன்சனே சொல்லியிருக்காங்க இதை வச்சு வந்து இந்த கேஸ் வந்து போலீஸ் முடிக்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அதாவது சிண்டி மூலம் தான் இந்த கேஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து தப்பிச்சு வந்து போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி போலீஸ் வந்து ஜான் டக்லஸ்ட்டை வந்து இது மாதிரி ப்ரொஃபைல் ரெடி பண்ண சொல்லி அதை வந்து ராபர்ட் ஹன்சனோட மேட்ச் பண்ணி பார்த்து இந்த கேஸே முடிச்சு உண்மை அது நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல புரிஞ்சுருக்குங்கிறத நான் நம்புகிறேன் இப்படி தான் இந்த கேஸ் முடியுது நான் உங்களால் கடைசியான கேட்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியல்களை உருவான உருவானது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படி இதை கீழே கவனம் நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் ஆண்டாட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்